மத்ருசமாரரம்பாம் யதிசேகரமியமா லக்ஷ்மீவல்லபரியாம் வந்தே குரு பரம்பராம் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமிழ் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்குறு சந்ததியாய் ஆழ்வார்கள் செயலை பிஞ்சி நிற்கம் தன்மையளாய் பிஞ்சாய் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து கண்ணபிரானையே கணவனாக அடைய வேணும் என்று பாரித்த ஆண்டாள் அதற்காக பல பல செய்கைகள் செய்து வந்தவள் நாச்சியார் திருமொழியினுடைய ஒரு திருமொழியிலே அதாவது எட்டாவது திருமொழியிலே மேகங்களை தூதுவிட்டாள் அந்த எம்பெருமானிடத்திலே போய் சென்று நீங்கள் நான் படும் வேதனையை தெரிவீங்கள் என்று அந்த மேகங்கள் அறிவற்றவைகளாகினாலே அப்படி தூது செல்லாவிட்டாலும் கூட மழை பொழிந்தன எங்கும் எல்லாம் மலர்ந்தன அந்த சமயத்திலே அந்த காட்சிகளையெல்லாம் கண்ணாலே கண்டவளுக்கு இன்னும் வேதனை அதிகமாகியது அவனை பிரிந்திருக்கிற காலத்திலே அழகான இயற்கை காட்சிகள் எல்லாம் அவளுடைய துன்பத்தை அதிகமாக்கிவிட்டன ஆயினாலே தான் படும் வேதனையை அவள் வெளியிடுகிறாள் என்று இரண்டு திருமொழிகள் அதாவது சிந்துரச்சம்படி போல் என்று இருக்கின்ற ஒன்பதாவது திருமொழி அதேபோல கார்கோடல் பூக்காள் என்கின்ற பத்தாம் திருமொழி இரண்டு திருமொழிகளும் அவளுடைய வேதனையை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கின்றன அதிலே இந்த பத்தாம் திருமொழியிலே முதல் பாசுரத்திலே கோடல் பூக்களை பார்த்து எங்களை என்னை துன்புறுத்துவதற்காக உங்களை அனுப்பினவன் அவன் எங்கே இருக்கிறான் என்று கேட்டாள் அவர்கள் பதில் சொல்லவில்லை சரி பதில் சொல்லவில்லையே என்று தம்முடைய முகத்தை அந்த கோடல் பூக்களிடத்திலிருந்து விளக்கினாள் விலக்கி எங்கே பார்ப்பது சரி கீழே பார்த்தால் கோடல் பூக்கள் எங்கும் தெரிகின்றனம் அல்லவா ஆயினாலே மேலே பார்ப்போம் என்று அப்படி தன்னுடைய முகத்தை உயர்த்தினாளாம் உயர்த்தினால் அங்கே என்ன கிடைத்தது என்னால் மேல் தோன்றி பூக்கள் என்று சில பூக்களான் அதாவது செடியினுடைய மேலே மலரக்கூடிய பூக்கள் அவை மேல் தோன்றி பூக்கள் என்றே சொல்லப்படுகின்றனவா அந்த மேல் தோன்றி பூக்களை பார்த்த உடனே அவளுக்கு என்ன தோன்றிற்று ஓஹோ இவைகளையும் எம்பருமான் தான் அனுப்பி வைத்திருக்கிறான் அதாவது நம்மை துன்புறுத்துவதற்காக அந்த கோடல் பூக்கள் மட்டும் போதாது இன்னும் பல பேரை அனுப்புவோம் என்று இந்த மேல் தோன்றி பூக்களை அனுப்பி வைத்திருக்கிறான் நீங்கள் என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று அந்த தோன்றி பூக்களை பார்த்து சொல்லுகிறாளாம் மேல் தோன்றி மேலுடகங்களின் மீது போய் மேல் தோன்றம் வேத முதல்வர் என் மேல் தோன்றோட்ட மேல் தோன்றி பூக்கள் அதை பார்த்து சொல்லுகிறாள் மேலே தோன்றக்கூடிய பூக்களவை செங்காந்தல் பூக்கள் போன்றவை அவர்களும் மேலே தோன்றக்கூடிய பூக்கள் அந்த பூக்களை பார்த்து நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்னை துன்புறுத்தாதீர்கள் என்னை துன்புறுத்தாதீர்கள் என்னால் அந்த பூக்கள் இவளை எப்படி துன்புறுத்துகின்றன என்னால் அப்படியே நெருப்பு போலே இவளை சுடுகின்றனவா பூக்கள் சுடுமோ என்று கேட்டால் அது பிரிந்திரு நாயகனை பிரிந்திருப்பவர்களுக்கு உண்டான ஏக்கத்தாலே அப்படிப்பட்ட நிறைமை ஏற்படும் இவள் என்ன சொல்லுகிறாள் மேல் தோன்றும் சோதி வேத முதல்வர் வலங்கையின் மேல் தோன்றும் தோன்றுமாழியின் வெஞ்சுடருபோல சுடாது அந்த எம்பெருமானுடைய திருக்கையிலே இருக்கக்கூடிய சக்கராயுதம் போல இவர்கள் அவளை எரிக்கின்றனவாம் அதைத்தான் அவள் சொல்லுகின்றாள் அந்த எம்பருமான் எப்படிப்பட்டவன் மேல் தோன்றும் சோதி என்று மிகவும் பிரகாசமாய் இருக்கக்கூடிய பரமபதம் அது சூரியனை காட்டிலும் ஆயிரம் மடங்கு பிரகாசமாயிருக்குமாம் பரமபதம் அத்தியக்கானல தீப்தம் தத்ஸ்தானம் என்று சூரியனை காட்டிலும் மிகவும் ஒளிவுடையது பரமபதம் என்று வேதங்களே சொல்லுகின்றன ஆயினாலே மேல் தோன்றும் சோதி என்று பரமபதத்தை சொல்லி அந்த பரமபதத்திலே எழுந்தருளி இருப்பவர் யார் என்றால் அவர்தான் வேதம் முதல்வர் வேதங்களாலே இவன்தான் பரம்பொருள் என்று முழங்கப்படுபவன் அந்த முழங்கப்படுபவனான எம்பெருமான் அந்த எம்பெருமானுடைய கையிலே இருக்கக்கூடிய சக்கராயுதம் அது எப்படிப்பட்டது என்னால் பரமபதத்தை காட்டிலும் அதிகமான ஒளியை உடையதாம் அந்த சக்கராயுதம் ஆ மேல் தோன்றும் சோதி வேதம் முதல்வர் வலங்கையின் மேல் தோன்றும் ஆழி என்று அந்த பரமபுதமே மிக்க ஒளி உடையது அங்கேயே பிரகாசிக்கிறான் என்றால் பரமபதத்தை காட்டிலும் ஒளியுடையவன் சக்கராயுத தாழ்வான் அந்த வெஞ்சுடர் போலே நீங்கள் என்னை சுடாதீர்கள் என்னை எரித்து விடாதீர்கள் என்று சொன்னாலாம் உடனே என்ன செய்ய வேண்டும் உன்னை என்று அந்த பூக்கள் கேட்பதாக இவளையே நினைத்துக் கொள்ளுகிறாள் உடனே பதில் சொல்லுகிறாள் எம்மை மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து வைத்துக் கொள்கித்திரு மாற்று ஓலைப்பட்டவர் கூட்டம் என்று ஒரு பொருள் சொல்லுகிறாள் அதாவது அதாவது என்ன அர்த்தம் என்றால் ஓலை மாற்றப்பட்டவர்கள் கூட்டம் அதிலே கொண்டு போய் என்னை வைத்து விடுங்கள் என்று சொன்னாலாம் இதற்கு மூன்று விதமான பொருள்கள் காட்டப்பட்டிருக்கின்றன அதாவது என்ன பொருள் முதலிலே திருமலை நம்பி என்கிற ஆச்சாரியர் ஒரு அர்த்தம் சொன்னார் மாற்றோலைப்பட்டவர் கூட்டம் என்றால் ஓலை மாற்றப்பட்டவர் கூட்டம் அதாவது அவரவர்களுக்கு ஒரு ஒரு ஓலை எம்பெருமான அனுப்பி வைத்திருக்கிறானாம் இவனை கொண்டு போய் நரகத்திலே தள்ளு இவனை கொண்டு போய் சொர்க்கத்திலே தள்ளு இவனை நம்மிடத்திலே கொண்டு வா என்று இப்படியெல்லாம் ஓலை அனுப்பி வைத்திருக்கிறான் எம்பெருமான் ஆனால் இப்பொழுது இவளுக்கு எம்பெருமானாலே ஏற்பட்ட துன்பத்தை அவளாலே பொறுக்க முடியாமல் போனவுடனே இவள் என்ன நினைத்தாளாம் நாம் எம்பெருமானை அடையாவிட்டாலும் பரவாயில்லை நாம் எங்கே இந்த துன்பத்திலிருந்து விடுபட்டால் போதும் ஆகினாலே என்னை கொண்டு போய் கைவல்யம் என்கிற மோட்சத்திலே வைத்து விடுங்கள் என்று அந்த பூக்களை பார்த்து கேட்கிறாள் என்று திருமலை நம்பி கைவல்யம் என்பது அது எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கிற இடம்தான் எம்பெருமானோடு சேருகின்ற இடமல்ல ஆனாலும் அங்கே துன்பம் என்று எதுவும் கிடையாது தன்னுடைய ஆத்மாவை தானே அனுபவித்துக் கொண்டு ஆனந்தத்தை அடையலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இடமாம் ஆயினாலே என்னுடைய ஓலையை மாற்றி என்னை கொண்டு போய் கைவல்யத்திலே சேர்த்து விடுங்கள் என்று சொல்லுகிறாள் என்று திருமலை நம்பி என்கிற ஆச்சாரியர் அருளி செய்தாராம் ஆனால் எம்பாருங்கிற ஆச்சாரியர் என்ன அருளி செய்தார் அது கைவல்யம் என்றால் அது தனித்தனியாக இருந்து அனுபவிப்பார்கள் அங்கே கூட்டம் ஏதும் கிடையாது ஆனால் இவளோ மாற்றோலைப்பட்டவர் கூட்டத்து என்று சொல்லியிருக்கிறபடியினாலே அப்படி சொல்ல வேண்டாம் சிலரை நீங்கள் துன்புறுத்துங்கள் சிலரை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று எம்பருமான் சொல்லியிருப்பான் அல்லவா ஆயினாலே ஓலை மாற்றி என்னை கொண்டு போய் அவனிடத்திலே சேர்த்து விடுங்கள் நான் அவனோடு கூடி மகிழ்வேன் என்று சொன்னதாக அப்படி ஒரு அர்த்தம் சொன்னாலாம் ஆனால் அதற்கு மேலே பட்டர் என்கிற ஆச்சாரியர் மிக அழகாக ஒரு அர்த்தம் சொன்னார் அவர் என்ன சொன்னார் எம்பெருமான் சிலரை துன்புறுத்துவதற்கு உங்களை அனுப்பி வைத்திருக்கிறான் ஆனால் சிலர் எம்பெருமான் தானே நேரடியாக துன்புறுத்துவாக நினைத்திருப்பான் அல்லவா ஆகையினாலே அந்த ஓலையை மாற்றி உங்களாலே வேண்டியவர்கள் பட்டியலிருந்து என்னை நீக்கிவிடுங்கள் எம்பெருமான் தன்னுடைய கையாலேயே துன்புறுத்த வேண்டும் என்று ஒரு பட்டியல் வைத்திருப்பான் அல்லவா அந்த கூட்டத்திற்கு என்னை மாற்றிவிடுங்கள் அவன் என்னை துன்புறுத்தினாலும் கூட அவன் கையாலே துன்புறுத்த துன்பம் அடைந்தால் அதுவும் அவனை பார்த்து கொண்டே அந்த துன்பத்தை அடைந்தால் அதை கொண்டாவது நான் ஆறுதல் ஆறுதலடைவேன் ஆயினாலே என்னை ஓலை மாற்றப்பட்டவர் கூட்டத்திலே வைத்துவிடுங்கள் என்று கேட்பதாக இப்படி பல பல பொருள்களை எல்லாம் மிக அற்புதமாக அருளி செய்திருக்கிறார்கள் இந்த பாசுரத்துக்கு ஆச்சாரியர்கள் இப்படி சொன்ன ஆண்டாள் உடனே அடுத்த பாசுரத்திலே என்ன பண்ணினாள் சற்று முகத்தை திருப்பினாள் அங்கே பார்த்தால் கோவை பழங்கள் நிறைய கோவை பூக்கள் நிறைய பூத்து குறுங்கினவாம் உடனே அவள் மூன்றாம் பாட்டிலே என்ன சொல்லுகிறாள் ஐயோ எம்பெருமானுடைய திருப்பவளத்தை நினைவூட்டி என்னை துன்புறுத்தாதீர்கள் என்று அந்த கோவை பழங்களையும் பூக்களையும் பார்த்து சொல்லுகிறாளாம் கோலமனாட்டி நீ எம் கொழுங்கனி கொண்டு எம்மை ஆதி தொலவியல் மாயநகர் தம்மயஞ்சுதன் ஆவியந்தோனையாக்கம் தம்பாம்பவான் நாவ விரங்கொழவாயத்து கோவை மனாட்டி என்ன அந்த கோவை பழத்தையே பார்த்து கோவை மனாட்டி என்ன கொண்டாடுகிறாள் நீ என்ன கோவை மனாட்டி நீ உன் கொழுங்கனி கொண்டு நன்றாக பழுத்திருக்கிற பழங்களை கொண்டு காட்டி என் கண்முன்னாலே காட்டி எம்மை ஆவி தொலைவியல் ஏல் என்கிற என்னுடைய பிராணனை வாங்காதேனி அந்த கோவை பழங்களை பார்க்கிற பொழுதெல்லாம் நாயகனுடைய அதரங்கள் நினைவுக்கு வருகின்றன நான் கிடந்து படுகிறேன் இங்கே ஆயினாலே அதை நினைப்பூட்டி என்னை வருத்தாதே எம்மை ஆவி தொலைவியல் ஏனென்றால் வாயழகர் வாயழகர் என்னால் அந்த எம்பருமானுடைய திருப்பவளம் அவ்வளவு அழகாக இருக்கும் வாய் மிகவும் அழகானவர் என்று பொருள் அவரை நினைத்து நான் அஞ்சுகின்றேன் அது கிடைக்காமல் போய்விட்டது என்று வருந்துகின்றேன் ஆனால் அந்த வாயழகர் அந்த அழகான வாயை கொண்டு எனக்கு ஒரு வார்த்தை சொன்னார் என்ன வார்த்தை சொன்னார் உன்னை நான் பிரியேன் உன்னை பிரிந்தால் நான் தரியேன் என்று உன்னை விட்டு நான் ஒருபோதும் பிரிய மாட்டேன் அப்படி பிரிந்தால் நானே முடிந்து விடுவேன் என்றெல்லாம் சொன்னார் அதை நான் உண்மையென்று நம்பியிருந்தேன் ஆனால் அது பொய் என்று இப்பொழுதுதான் தெரிந்தது என்னை விட்டு பிரிந்தும் அவர் தரித்திருக்கிறாரு ஆயினாலே என்ன தெரிகிறது என்றால் அவர் இத்தனை நாள் யாரோடு பழகினார் அந்த ஆதிசேஷன் என்கிற பாம்போடு பழகினார் அல்லவா அந்த ஆதிசேஷனுக்கு பாம்பாகையினாலே நாவு இரண்டு அல்லவா ஆயினாலே இவருக்கும் இரண்டு நாக்காகிவிட்டது என்று நினைக்கிறேன் என்றே சொல்லுகிறாளாம் பாவியேன் தோன்றி பாம்பனையார்க்கும் தம் பாம்பு போல் நாவும் இரண்டுளவாய்த்து தன்னுடைய பாம்பை போலவே அவருக்கும் இரண்டு நாக்கு அதாவது என்னிடத்திலே சொன்னது ஒன்று ஆனால் அவர் செய்தது ஒன்று ஆகினாலே அவருக்கு நாக்கு இரண்டு ஏன் இப்படியெல்லாம் ஏற்பட்டதுன்னா நானிலேயே எனக்கு அவரையே நினைத்து இன்னும் உருகிக் கொண்டிருக்கிறேனே சிறிதும் வெட்கமில்லாத என் விஷயத்திலே இப்படி ஆகிவிட்டது பாவியேன் தோன்றி என்னால் என் விஷயத்திலே நான் ஏற்பட்ட நாள் முதலாக அவருக்கு இரண்டு நாக்குத்தான் போலும் அதற்கு முன்னாலே அவர் ராமோ பாஷத்தே என்று சொல்லப்பட்டபடி ஒரே சொல்லை உடையவராய் இருந்திருப்பர் போலும் ஆனால் என்னுடைய துர்பாக்கியம் நான் ஏற்பட்ட நாள் முதற்கொண்டு அது வார்த்தை அவருக்கு இரண்டாக ஆகிவிட்டதே என்று துன்புறுதுவாக இப்படி பாசுரம் அமைந்திருக்கிறது அனுபவம் இன்னமும் தொடர்கிறது தொடர்ந்து அனுபவிப்போம்